வணக்கம். இது எட்டு திக்கும் என்று வழங்குவதற்காக நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் டி டுவெண்டி தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்திய அணி. இலங்கையை வீழ்த்தி 7வது முறையாக மகுடம் சூடியது. ரயிலில் தள்ளி மாணவி சத்யா கொல்லப்பட்ட வழக்கு விசாரணையை தொடங்கியது சிபிசிஐடி போலீஸ். கல்லூரி மாணவி கொல்லப்பட்டது போன்று இனி நடக்காமல் சமூகம் தடுக்க வேண்டும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். இந்தி திணிப்புக்கு எதிராக டெல்லி சென்றும் போராடுவோம் என உதயநிதி எச்சரிக்கை. தமிழகத்தில் இந்தி திணிக்கப்படவில்லை என அண்ணாமலை விளக்கம். தேவர் குரு பூஜைக்கான தங்க கவசத்தை பெற இபிஎஸ் உடன். இவர் டிராகன் ஃப்ரூட் விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு ஏக்கருக்கும் ஒவ்வொரு வருஷமும் 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. போட்டி மதுரை தனியார் வங்கி நிர்வாகத்திடம் ஓபிஎஸ் தரப்பினர் பேச்சு. உட்கட்சி பூசலால் சட்டப்பேரவை தொடரை புறக்கணிக்கிறதா அதிமுக? ஆதரவு எம்எல்ஏக்களுடன் எடப்பாடி பழனிசாமி அவசர ஆலோசனை. 1000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்தது ராகுலின் தேச ஒற்றுமை யாத்திரை. இந்தியாவில் 45 ஆண்டுகளில் இல்லாத அளவு வேலையின்மை அதிகரித்துவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. உலக பட்டினி குறியீட்டில் இந்தியாவிற்கு 107வது இடம். இலங்கை பாகிஸ்தான் நாடுகளை விட பின்தங்கியது. தமிழகத்தில் பரவலாக பெய்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. 19ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என வானிலை மையம் கணிப்பு. வணக்கம். இது எட்டு திக்கும் என்று வழங்குவதற்காக நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் டி டுவெண்டி தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்திய அணி. இலங்கையை வீழ்த்தி 7வது முறையாக மகுடம் சூடியது. ரயிலில் தள்ளி மாணவி சத்யா கொல்லப்பட்ட வழக்கு விசாரணையை தொடங்கியது சிபிசிஐடி போலீஸ். கல்லூரி மாணவி கொல்லப்பட்டது போன்று இனி நடக்காமல் சமூகம் தடுக்க வேண்டும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். இந்தி திணிப்புக்கு எதிராக டெல்லி சென்றும் போராடுவோம் என உதயநிதி எச்சரிக்கை. தமிழகத்தில் இந்தி திணிக்கப்படவில்லை என அண்ணாமலை விளக்கம். தேவர் குரு பூஜைக்கான தங்க கவசத்தை பெற இபிஎஸ் உடன் போட்டி. மதுரை தனியார் வங்கி நிர்வாகத்திடம் ஓபிஎஸ் தரப்பினர் பேச்சு. உட்கட்சி பூசலால் சட்டப்பேரவை தொடரை புறக்கணிக்கிறதா அதிமுக? ஆதரவு எம்எல்ஏக்களுடன் எடப்பாடி பழனிசாமி அவசர ஆலோசனை. 1000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்தது ராகுலின் தேச ஒற்றுமை யாத்திரை. இந்தியாவில் 45 ஆண்டுகளில் இல்லாத அளவு வேலையின்மை அதிகரித்துவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. உலக பட்டினி குறியீட்டில் இந்தியாவிற்கு 107வது இடம். இலங்கை பாகிஸ்தான் நாடுகளை விட பின்தங்கியது. தமிழகத்தில் பரவலாக பெய்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. 19ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என வானிலை மையம் கணிப்பு.